அண்மை செய்தி. நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைத்து மக்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் அருண். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், வேழ முகத்து விநாயகரை தொழ வாழ்வு மிகுந்து வரும் என்ற வாக்கிற்கு ஏற்ப முழு முதற் கடவுளாக விளங்கும் விநாயக பெருமானை திரு அவதார நாளாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உள்ளம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மக்கள் நல் காரியங்களை தொடங்குகிற பொழுது தங்கு தடையின்றி சிறைப்புடன் நடைபெற விநாயகர் பெருமானை முதலில் போற்றி வணங்குவார்கள் என்றும், விநாயகரை துதித்த நற்காரியங்களை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பது மக்களுடைய ஏகோபித்த நம்பிக்கையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வினை தீர்க்கும் தெய்வமான விநாயக பெருமானின் அவதார திருநாளாம் விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை அணிவித்து அவருக்கு பிடித்தமான சுண்டல், குழுக்கட்டை, அவல் பொறி, பழங்கள் போன்ற பொருட்களை படைத்து அருகம்புல், மல்லி, செம்பருத்தி, அரளி போன்ற மரங்களால் அர்ச்சனை செய்து விநாயக பெருமானை மக்கள் பக்தியுடன் வழிபடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். வேண்டுவோருக்கு வேண்டுமென வழங்கும் வேழ முகத்தோனை இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் மக்கள் அனைவரும் வணங்கி வழிபட்டு அவர்தம் கருணையால் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகி வாழ்வில் அனைத்து வளமும் பெற்று நோயினுடைய இல்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் விருப்பத்தினை தெரிவித்து, அனைவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது வழியில் உளமார்ந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.